லவ், அதாவது காதல். அந்த ஒரு வார்த்தையை கேட்டதுமே நம்மள ஏகப்பட்ட பேரில் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது முதல் விஷயம் ரோஜாப்பூ, அதுக்கப்புறம் தாஜ்மஹால். அது ஒருத்தங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு சரித்திரம். உலகத்தோட 7 அதிசயங்களில் ஒன்று தான் தாஜ்மஹால். அந்த தாஜ்மஹாலை கட்டினவர் ஷாஜஹான். யாருக்காக கட்டினார் அப்படின்னா அவரோட தேர்டு வைஃப் மும்தாஸ் மஹால். அவங்க ஞாபகத்துக்காக கட்டப்பட்டது தான் தாஜ்மஹால். அந்த தாஜ்மஹாலை பற்றி நம்மள பல பேருக்கும் தெரியாத பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அண்ட் மித்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அதேமாரி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ராகுல், வெல்கம் டு MT. தாஜ்மஹால் எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் ஆக்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்கு, யமுனை நதிக்கு பக்கத்தில். 1631 வருஷம்தான் இந்த தாஜ்மஹால் கட்டுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு ஹிஸ்டரி சொல்லுது. கிட்டத்தட்ட 22 வருஷம் இந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு டைம் எடுத்துச்சு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 22,000 மேற்பட்ட வேலையாட்கள், பெயிண்டர்ஸ், ஆர்கிடெக்சர், ஏகப்பட்ட பேர் இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 1,000 யானைகளுக்கு மேலே தாஜ்மஹால் கட்டுறதுக்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ரொம்ப ஹெவியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 1,000 மேற்பட்ட யானைகளை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டத்திலேயே. அந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட பணம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்திலே கிட்டத்தட்ட 32 மில்லியன் ரூபீஸ், அதாவது 3.2 கோடி ரூபா. அந்த காலத்தில் அந்த பணம் இப்போதைக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பார்க்குறப்பயே கண்வலிக்கிற அளவுக்கு பணத்தை கொட்டி இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க. யாருக்காக? வாங்க சின்னதாக ஒரு ஹிஸ்டரியை பார்ப்போம். ஷாஜஹான் ஒரு முகல் எம்பரர். அவருக்கு 3வது ஒரு வைஃப் இருந்தாங்க, அவங்க தான் மும்தாஸ் மஹால். அவங்கள ரொம்ப அவர் நேசித்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக மும்தாஸ் மஹாலோட 40வது வயசில் 14வது குழந்தை பிறக்கிற அந்த டைமில் அவங்க இறந்துட்டாங்க. அந்த வருத்தத்தில் அவங்கள மறக்க முடியாமல் கண்டிப்பாக இவங்களுக்கு பெருசாக ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினச்சி கட்டப்பட்டது தான் இந்த தாஜ்மஹால். இப்போவும் உலகம் முழுக்க லவ்வோட சிம்பிள் அல்லனா காதலோட சின்னம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாஜ்மஹால் தான் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் இந்த ஒரு கதையை பற்றி உங்களுக்கு தெரியும், அதாவது தாஜ்மஹால் ரொம்பவும் அற்புதமான அருமையான படைப்பு. ஆனால் அதே மாதிரி இன்னொரு படைப்பு வரக்கூடாது அப்படின்னு அந்த தாஜ்மஹாலை கட்டினவரோட கையவே ஷாஜஹான் வெட்டிட்டாரு, ஈகோவில் செல்ஃபிஷில் வெட்டிட்டாரு அப்படின்னு ஒரு கதை இருக்குது. ஆனால் உண்மை அதுவா? உஸ்தாத் அகமத் லகோரி, ப்ரொனன்சியேஷன் சரியானு தெரியல, இவர் தான் தாஜ்மஹாலை கட்டினார் அப்படிங்கிறாங்க. அதுவும் இவர் ஒரு இந்தியன் இல்லை, பேர்ஷியன் நாட்டுக்காரர், அதாவது ஈரான்லேருந்து வந்தவர் தான் இவர். ஏகப்பட்ட கதைகளை என்ன சொல்லுது அப்படின்னா, இவரோட கையை தான் ஷாஜஹான் வெட்டினார் அப்படிங்கிறாங்க. ஆனால் செங்கோட்டை ரெட் ஃபோர்ட் அதை கட்டினவரும் இவர் தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தாஜ்மஹாலை கட்டி பல வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ரெட் ஃபோர்ட்டை கட்டியிருக்காங்க. அப்படி இருக்கையில் இவரோட கை இழந்துருந்துச்சுன்னா எப்படி இவரால் செங்கோட்டையை கட்ட முடியும்? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். தாஜ்மஹால் அப்படின்னாலே வெள்ளை நேரம் தான், அதுவும் சமாதானத்தோட நேரம். அந்த தாஜ்மஹாலை கட்டினது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் ஆஃப் மார்பிள்ஸ். தாஜ்மஹாலோட ஃபுல் மெட்டீரியல் என்ன அப்படின்னா, மார்பிள் கற்களால் கட்டப்பட்டது தான் தாஜ்மஹால். அதனால தான் பியூர் ஒயிட்டு அதோட நிறமாக இவ்வளோ வருஷமாக இருக்குது. ஆனால் தாஜ்மஹாலோட நிறம் மாறுன்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது சூரியன் உதிக்கிற டைமில் தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு லைட்டாக பிங்கிஷ் ஹியூ கலரில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நல்ல மதிய வெயிலில் இருக்கிறதுலே பியூர் ஒயிட்டாக தாஜ்மஹால் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சூரிய அஸ்தமனம் அந்த நேரத்தில் ஃபுல் ஆஃப் கோல்டன் கலரில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மூன்லைட் நிலா வெளிச்சத்தில் நீல நிறத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தாஜ்மஹாலோட கலர் உண்மையாகவே கலர் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தாஜ்மஹால் அப்படின்னாலே ஃபுல் ஆஃப் ஒயிட்டு. ஆனால் இப்போது தாஜ்மஹால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோயிஸ் கலரில் மாறிட்டு வருது. காரணம் என்ன அப்படின்னா, அதில் யூஸ் பண்ணியிருக்கிற மார்பிள் அந்த டைப்பு. அதுக்கு இதுக்கு என்னோட சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகமான ஏர் பொல்யூஷன் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. ஏர் பொல்யூஷனால் தாஜ்மஹாலோட மொத்த நிறமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது அப்படிங்கிறாங்க. இதனாலவே தாஜ்மஹாலுக்கு பக்கத்தில் ஒன்லி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான் கொண்டு போகணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர் பொல்யூஷனை தடுக்கிறதுக்கு
என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தாஜ்மஹால் ஃபுல் ஆஃப் வைட் யாருக்காக கட்டப்பட்டது? மும்தாஸ் மஹால். அதே மாதிரி ஷாஜகானுக்கு இன்னொரு ஆசை இருந்திருக்கு, என்ன அப்படின்னா தாஜ்மஹால் மாதிரியே அதுக்கு ஆப்போசிட்ல ஃபுல் ஆஃப் பிளாக் கலர்ல ஒரு தாஜ்மஹால் கட்டணும் அப்படின்னு ஷாஜகானுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா தன்னோட வைஃப் ஆப்போசிட்ல இருக்காங்க, அதே மாதிரி என்னோட மரணமும் அவங்களோட ஆப்போசிட்ல இருக்கணும் அப்படின்னு ரெண்டு அதிசயமான தாஜ்மஹால் தான் அவர் கட்டணும்னு பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனா துரதிருஷ்டவசமா அவரோட மகன் அவுரங்கசீப் அவரை 1658 வருஷத்துல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாரு. அதனால ஷாஜகானுக்கு வெளியே வரவும் முடியல, எங்கேயும் போகவும் முடியல. அதே மாதிரி அவர் தாஜ்மஹாலை எப்பவும் ஜன்னல் வழியா தான் பார்த்துட்டு இருப்பாரு அப்படிங்கிறாங்க. அதனாலவே பிளாக் கலர்ல கட்டப்பட வேண்டியிருந்த தாஜ்மஹால் கேன்சல் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, கருப்பு நிறத்துல உள்ள தாஜ்மஹால் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயம் ஏகப்பட்ட பேர் தெரிஞ்சிருக்கலாம், என்ன அப்படின்னா இரண்டாம் உலக போர் அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் அந்த டைம்ல தாஜ்மஹாலை மொத்தமா கவர் பண்ணியிருந்தாங்க. எதனால எப்படி? அதாவது வேலை நடக்கிறதுக்கு, அதாவது ஒரு பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக, அதுவும் தட்டும் பலகை அப்படிம்பாங்க, அப்படி தாஜ்மஹாலை சுத்தி மொத்தமா கவர் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இரண்டாம் உலக போர்ல இந்த தாஜ்மஹால் அழியக்கூடாது அப்படின்னு மறைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அதை பண்றப்ப தூரத்துல இருந்து பாக்குறப்ப ஒரு மூங்கில் தோட்டம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு இப்படி ஒரு கவரிங் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்கள்ட்ட எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு தாஜ்மஹாலை சுத்தி பாக்குறதுக்கு வருவாங்க அப்படின்னு உங்கள்ட்ட எத்தனை பேருக்கு தெரியும்? தாஜ்மஹால் அப்படின்னாலே மும்தாஸோட கல்லறை அவங்களோட நினைவு, அதே மாதிரி ஷாஜகானோட கல்லறை அவரோட நினைவு, இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நினைவு தான் தாஜ்மஹால் அப்படின்னு எல்லாரும் நம்பியிருக்கோம். ஆனா தாஜ்மஹாலுக்கு உள்ள போறப்ப ரெண்டு கல்லறைகள் இருக்கும். ஆனா உண்மை என்ன அப்படின்னா அது ரெண்டுமே போலி, ரெண்டுமே ஷாஜகானோடையதும் இல்லை மும்தாஸோடையதும் இல்லை. அவங்க ரெண்டு பேரோட ஒரிஜினல் கல்லறை கார்டன் லெவல், அதாவது கீழே மக்களுக்கு பிரவேசிக்க முடியாத இடத்துல தான் அவங்களோட கல்லறை இருக்கு அப்படிங்கிறாங்க. மேல ஜஸ்ட் ஷோ பீஸ். இதை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. தாஜ்மஹால்ல வெள்ளிக்கிழமை யாருக்குமே அலௌட் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா எல்லா வெள்ளிக்கிழமையும் முஸ்லீம்ஸுக்கான ப்ரேயர் அங்கே நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தாஜ்மஹால் அப்படிங்கிறது ஃபுல்லாக ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா தாஜ்மஹாலோட கேட்ல நின்று நீங்கள் பார்க்குறப்ப தாஜ்மஹால் ரொம்பவும் பெருசா பயங்கரமா பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க வைக்க தாஜ்மஹாலோட சைஸ் சின்னதாகிக்கிட்டே வரும், அது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களில் எத்தனை பேர் தாஜ்மஹால் போயிருக்கீங்க, எத்தனை பேருக்கு போகணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதே மாதிரி தாஜ்மஹால் குத்தப் மினார் அதை விட 5 அடி உயரம் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கடைசியா பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இல்லைனா ஒரு மித் அப்படின்னு சொல்லலாம், இது உண்மை அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஏகப்பட்ட பேர் இது பொய் அப்படிங்கிறாங்க. ஆனா ஏகப்பட்ட ஹிஸ்டோரியன்ஸ் அதாவது வரலாற்று ஆராயக்கூடியவங்க இது உண்மை அப்படிங்கிறாங்க. தாஜ்மஹால் அப்படிங்கிறது ஷாஜகான் தான் கட்டினாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், அதுதான் ஹிஸ்டரி நம்ம கிட்ட சொல்றது. ஆனா ஏகப்பட்ட பேர் நம்புறது என்ன அப்படின்னா தாஜ்மஹால் ஷாஜகானால கட்டப்படலை, அதை கட்டினவர் ஜெய்சிங் அப்படிங்கிற ஒரு ஹிந்து கிங் தான் கட்டினார் அப்படிங்கிறாங்க. அதுவும் ஷாஜகான் பிறக்கிறதுக்கு 300 வருஷம் முன்னாடியே கட்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவரு ஒரு சிவன் டெம்பிளை தான் அங்க கட்டினாரு. அதே மாதிரி தாஜ்மஹால் அப்படிங்கிற பேரு அந்த டைம்ல தேஜோ மஹாலயா அப்படின்னு இருந்துச்சுன்னு ஏகப்பட்ட பேர் நம்புறாங்க. நாளடைவுல ஷாஜகானோட ரூல் வந்ததுக்கு அப்புறம் தேஜோ மஹாலயாவை கைப்பற்றி அவரோட வைஃபுக்காக கொஞ்சம் ஆல்டரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி தாஜ்மஹால் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு என்ன கேட்டா எனக்கும் தெரியாது. அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் இது பொய்ங்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் உண்மைங்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தாஜ்மஹாலை பத்தின வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஒருவேளை சின்னதா லேக் அடிச்சிருக்கும், லேக் அடிச்சிருந்தா அடுத்த வாட்டி நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா என்டர்டைன்மெண்டா இன்ட்ரெஸ்டிங்கா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பை பகிர்வோம், அறிவை பகிர்வோம், தமிழ் பகிர்வோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்பாரு. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராகுல். அதுவரை ஸ்டே பீஸ்.